ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் கடைசியிலோ இல்லாட்டி மிடிலையோ உங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இட்ஸ் நம்பர் ஒன். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாதுங்க, கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சில பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரியும். என்ன அப்படின்னா 1975 அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. பட் எக்ஸாக்டாக 1975 கிடையாதுங்க. 1975 முன்னாடியே 1973 ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் என்ன அப்படின்னா மென்ஸுக்காக நடத்தப்பட்டது கிடையாது, உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து நடந்திருக்கு. இந்த உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து 1973 வந்து இங்கிலாண்டில் வந்து நடந்தது. அதில் வந்து ஒரு 7 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, யங் இங்கிலாந்து, அப்புறம் இன்டர்நேஷனல் 11, அப்புறம் த்ரீநாட் அண்ட் டொபோக்கோ, அப்புறம் ஜமைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த 7 டீம்ஸில் வந்து யங் இங்கிலாந்து சொல்லிட்டு ஒரு டீம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. யங் இங்கிலாந்து அப்படின்னா வந்து இங்கிலாந்து டீமு தான், யாரெல்லாம் 125 கீழே இருக்காங்களோ அவங்கலாம் வந்து யங் இங்கிலாந்து டீமில் ரீப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் 11 யார் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அவங்க தான் வந்து இன்டர்நேஷனல் 11. இதில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ஃபைனல் வந்து யார் யார் வந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து வந்தாங்க. அதில் இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஃபஸ்ட்டாக அவங்க தான் டைட்டில் வந்து அடிப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு ஃபேக்டாக நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டீமுக்காக கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் விளாடி அவங்களுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கனவு இருக்கும். ஈவன் சச்சின் டெண்டுல்கருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா அவரே வந்து நிறைய கனவு வச்சுருக்காரு, கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எப்படியும் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வேர்ல்ட் கப் விளாடிருக்காரு. ஆனால் ஒரு நாள் வந்து முடியாமல் போச்சு. கடைசியில் வந்து 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அப்போ தான் இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் கீழே. ஸோ அவருக்கு வந்து அந்த ட்ரீம் வந்து நாங்கள் கடைசியாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் டீமில் இடம் பிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம 50,000 எடுத்துக்கோங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார் டீமில் இடம் பிடிக்கணும், கடைசியில் பார்த்தா ஒரு டீமில் இடம் இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 4 பிளேயர் நான் சொல்கிறேங்க, அவருங்க வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேர்ல்ட் கப்பில் வெவ்வேறு டீம்ஸ்க்காக விளையாடிருக்காங்க. கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லர் வெசல்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடிருக்காரு. நம்பர் 2 இயான் மார்கன், இவர் வந்து இங்கிலாந்து அண்ட் அயர்லாண்ட். நம்பர் 3 எட் ஜாய்ஸ், இவரும் இங்கிலாந்து அண்ட் அயர்லாண்ட். நம்பர் 4 ஆண்டர்சன் கமின்ஸ், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் கனடாக்காக விளையாடிருக்கார். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது அப்படின்னா எட் ஜாய்ஸ்க்கும் இயான் மார்கனுக்கும் இடையில ஒரு கோ ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட் ஜாய்ஸ் வந்து 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் வந்து இங்கிலாந்துக்காக விளையாடிருக்கார். அதே இயான் மார்கன் வந்து அப்போ அயர்லாண்டுக்காக விளையாடிருக்கார். அதே 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக விளையாடிருக்காங்க. எட் ஜாய்ஸ் வந்து அயர்லாண்டுக்கும் இயான் மார்கன் வந்து இங்கிலாந்துக்கும் விளையாடிருக்காங்க. கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இட்ஸ் நம்பர் 3 இம்ரான்கான். இம்ரான்கான் அப்படின்னாலே பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குங்க. லைக் சாஹிர் அஃப்ரிடி, அப்புறம் வாசிம் அக்ரம், யூனிஸ் கான் மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இம்ரான்கான் அப்படின்னா வந்து ஒரு தனி மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து பாகிஸ்தானுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா சாஹிர் அஃப்ரிடி மாதிரி தான் இவரும் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு திருப்பியும் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த இயர் 1987 அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆயிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து திருப்பி நீங்கள் கிரிக்கெட் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கெஞ்சுவாங்க. அவங்களுக்கு அந்த இம்ரான்கானோட வீட்டுக்கு முன்னாடியே போய் ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ வந்து ஆனாலும் வந்து அவர் வந்து அவரோட டிசிஷனை வந்து மாற்றிக்கல. நான் கிரிக்கெட்டில் தான் கிரிக்கெட் வேணாம், நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் இருந்த பாகிஸ்தானோட பிரசிடென்ட் வந்து ஜியா உல்லக், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ரெக்வஸ்ட் பண்ணார், நீங்கள் வந்து திருப்பி கிரிக்கெட் விளாடணும், பாகிஸ்தான் டீமை நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா திருப்பி வந்து இவர் வந்து அவரோட டெசிஷனை ரிவர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவர் கிரிக்கெட்டுக்கு வந்தார். அப்போ தான் 1992 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடந்தது, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் நடந்தது.
அப்போ இவர் தலைமையில் பாகிஸ்தான் டீம் வந்து இங்கிலாண்டை வின் பண்ணி ஃபைனலில் வந்து கப் அடிப்பாங்க. இதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. ஸோ இவர் வந்து 1987 அப்போ ரிட்டையர் ஆகியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணியே இருக்க முடியாது. ஆச்சரியமாக இருக்குல்ல. அடாம் கில்கிறிஸ்ட், அடாம் கில்கிறிஸ்ட் பற்றி எல்லாத்துக்கும் தெரியுங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு சிக்ஸஸ் ஃபோர் அடிக்கிறதே வந்து அவரோட குறிக்கோளாக இருக்கும். அவர் ஐபிஎல்லும் விளையாடியிருக்காரு, கிங்ஸ் டவுன் பஞ்சாப் அண்ட் டெக்கான் சார்ஜஸ்க்காக விளையாடிருக்காரு. இவர் வந்து ஒரு லைஃப் லாங்கில் ஒரு ரிமார்க்கபிள் இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க. அது எப்போ அப்படின்னா இந்த 2007 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபைனல் எகேன்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் நடந்த இந்த ஃபைனல் பிரிட்ஜ் டவுனில் அப்போ வந்து 149 ரன் அடிப்பார். அப்போ அந்த ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக மழை வரும். ஸோ மழை வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் பிடிப்பாங்க. பேட்டிங் பிடிச்சி ஒரு நிறைய பெரிய டார்கெட்டை வந்து கொடுப்பாங்க ஸ்ரீலங்கா. மெயினாக வந்து பேட்டிங்கில் அசந்தது வந்து யார் அப்படின்னா அடாம் கில்கிறிஸ்ட் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22-23 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து 149 ரன்ஸு அடித்து முடிப்பார். ஸோ அவர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து வித்தியாசமான ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த 149 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்ன ட்ரிக் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட பேட்டில் வந்து பேட்டுக்கும் க்ளவுஸுக்கும் வந்து கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ளவுஸில் வந்து ஓரமாக வந்து பாட்டமில் வந்து ஸ்குவாஷ் பால் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காரு, ப்ளேஸ் பண்ணி ஆடிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரிப்பு வந்து கொடுத்துச்சு, க்ளவுஸை பேட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு க்ரிப்பு வந்து கொடுத்துச்சு. அதனால் அவர் 149 ரன்ஸ் வந்து ஸ்பீடாக அடிச்சிருக்காரு. இந்த இதை வந்து இந்த டெக்னிக் வந்து யார் அவர் சொன்னார் அப்படின்னா அவரோட பேட்டிங் கோச் வந்து இந்த ட்ரிக்கை வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்காரு. கெருகே ஆச்சரியம். இந்த மாதிரி அடாம் கில்கிறிஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா இது இல்லீகல் கீழேயே வராது, இது வந்து ஐசிசி வந்து பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5, 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபைனல் அண்ட் 2015 ஓப்பனிங் மேட்ச். இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்சிடன்ஸ் இருக்குங்க. 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் தோனி சிக்ஸ் அடிப்பார். நம்ம ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரி வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா ஓன் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் 28 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை மறக்க மாட்டோம். ஸோ அந்த மேட்சில் தோனிக்கு கடைசி பால் யாருங்க போட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நுவான் குலசேகரம். அந்த நுவான் குலசேகரம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. 2015 வேர்ல்ட் கப்லேயே அவர் தான் ஃபஸ்ட்டு பால் அவர் தான் போட்டிருக்காரு. ஓகேங்களா, உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன். 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் ஃபைனல் பால் போட்டது, ஃபைனல் பால் போட்டு அந்த வேர்ல்ட் கப்பை முடிச்சு வச்சார். அதே மாதிரி 2015 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் ஓப்பனிங் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா நியூசிலாண்டு விளையாடினாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால் போட்டதே நுவான் குலசேகரம். ஸோ 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பையும் முடிச்சு வச்சது இவர் தான், 2015 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பையும் வந்து ஆரம்பிச்சு வச்சது இவர் தான். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு மதர் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கான கொஸ்டின் இதோ, இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர். இவர் வந்து அப்பப்போ தான் வந்து பேட்டிங்கில் நல்லா பண்ணுவார், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. 300 ஒன் டே இன்டர்நேஷனல் மேலே விளையாடிருக்காரு. அதே மாதிரி 100 டெஸ்ட் மேட்சஸ் மேலேயும் வந்து விளையாடிருக்காரு. 450 ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் விளையாடிருக்காரு. 1 T20 ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் விளையாடிருக்காரு. ஐபிஎல் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க, அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அதில் நான் வந்து போடுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதோ கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இன்னும் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.